நேயர்கள் அனைவரையும் ஜியா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி நிகழ்ச்சிக்காக உங்களை நான் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினுடைய விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் இப்போது நாம் பேசக்கூடிய மிக முக்கிய தலைப்பு, சென்னையில் அயலகத்திலிருந்து ஏராளமான மக்கள் கூடியிருக்கிறார்கள். என்ன காரணம்னா, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024, இந்த மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு என்ன பலன் கிடைக்கும், இதுதான் தலைப்பு. ஆசியா கண்டத்திலிருந்தும் அல்லது ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகள், யுஏஇலிருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருந்ததை நாம் நேரடியாகவே பார்க்க முடித்தது. அவர்களோடு நாம் பேசவும் வாய்ப்பு கிடைத்தது. இது அரசாங்கத்தின் மூலமாக இன்றைக்கு இந்தியாவினுடைய உள்கட்டமைப்புகள் எல்லாம் அதிகரிக்க வேண்டும் என்ற குரல்கள், அதாவது ஒரு தேசிய கீதமாகவே ஒழித்து கொண்டிருக்கிறது. 1990 முன்னாடி இதெல்லாம் இல்லை. அப்போதெல்லாம் சுதேசி விதேசி என்று இருந்த காலங்களெல்லாம் மாறி இன்றைக்கு நாட்டின் உட்கட்டமைப்பை சர்வதேசத்துக்கு தரத்திற்கு இதைவாக கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவ கட்டமைப்புகள், பாலம், சாலைகள், துறைமுகம், விண்வெளி ஆய்வுகள், கண்டுபிடிப்புகள், R&D, ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இப்படிலாம் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் இன்றைக்கு மிகப்பெரிய கம்பெனிகளான மிட்சுபிஷி, ஹூந்தாய் போன்ற நிறுவனங்கள், வின்ஃபாஸ்ட், ஏபிஸ்மோர், மேரஸ்டிக்ஸ், JSW, அசோக் லைலேண்ட், டாடா போன்ற கம்பெனிகள், கோத்ரேஜ், டாடா எலக்ட்ரானிக்ஸ், இப்படி நிறைய நிறுவனங்கள் தங்களுடைய இந்திய, அதாவது தமிழக அரசோடு அவர்கள் ஒப்பந்தத்தை, பரஸ்பரம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை 5000 கோடியிலிருந்து 56000 கோடி ரூபாய் வரைக்கும் போடப்பட்டிருந்தது. இப்போ நமக்கு என்ன கேள்வி என்றால், FTA என்ற வார்த்தை எல்லாரும் இந்த வார்த்தை எல்லோருக்குமே பயந்துருக்கிறது. That has been embedded each and every citizen of the nation. FTA, அது என்ன FTA? Foreign Direct Investment அப்படின்னு சொல்கிறாங்க, அந்நிய முதலீடு. இந்த முதலீட்டின் மூலமாக உண்மையிலேயே என்ன லாபம் கிடைக்க போகுது? மற்றொரு பக்கம் இந்த முதலீடு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இதெல்லாம் பெரிய அளவில் நாட்டினுடைய தேசத்தின் வளர்ச்சிக்கு இல்லை, ஆனால் அது ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையான வளர்ச்சிக்கு இந்த FDI நமக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போகிறது? தமிழக அரசு இந்த FTA கொண்டு வர்றதில் வெற்றி பெற்றிருக்கிறதா? தொழில்துறையில் 2வது இடத்திலிருந்து ஏன் டிக்ளைன் ஆச்சு தமிழ்நாடு அரசு? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா, ஹைதராபாத் போன்ற மாநிலங்கள், மகாராஷ்டிரா, குஜராத் மிகப்பெரிய அளவில் மேலே வந்திருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஏன் இதெல்லாம் ஈர்ப்பதற்கான தாமதம், பின்னோக்குதல், இதெல்லாம் பேச போகிறோம். நம்மிடத்திலே கருத்தியல் ரீதியாகவும் அறிவுசார் தளத்தில் பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர், மரியாதைக்குரிய ஐயநாதன் அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா வாருங்கள். வில்சன் சார் அவர்கள், அவர்களும் பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர், அவரிடத்தையும் நான் வரவேற்கிறேன். பொன் வில்சன், எமது இணைப்பில் ஆடிட்டர் சுப்பிரமணியன், நான் உங்களை ஒரு பொருளாதார நிபுணராக வரவேற்கிறேன். சுப்பிரமணியன் வாருங்கள். வணக்கம் ஐயா. சூஃபியன் வணக்கம் சூஃபியன். இன்னும் சற்று நேரத்தில் எங்களோடு இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் சார்பில் தோழர் ரகுநாதன் என இருக்கிறார். சுப்பிரமணியன், நீங்கள் அந்த பகுதியில் இருக்கிறனால கேட்குறேன், இப்போ நிலவரத்தை சொல்லுங்க. அந்த தொழிலாளர், அதாவது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் என்ன நடந்துச்சு, இதுகாரம் என்ன தீர்வுகளை அவர்கள் எட்டியிருக்கிறார்கள், இது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு வளர்ச்சிக்கு அடிப்படையிலேருந்து தருமா? திரு சுப்பிரமணியன், முதல்ல நம்ம நிகழ்ச்சியை வச்சே நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ஸ்டூடியோவில் வந்து என்னோட கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டியது என்னோட நோக்கமாக இருந்தது. ஆனால் அந்த சென்னை ட்ரேட் சென்டர் பக்கத்தில் பயங்கர டிராஃபிக் ஜாம். டிராஃபிக் ஜாம்னா மக்கள் நிறைய வந்ததுனாலேயோ, இல்லை முதலீட்டாளர் நிறைய வந்ததுனாலேயோ, இல்லை அங்கே உள்ள கட்டமைப்புகள், ரோடெலாம், ஃபெசிலிட்டிஸ்லாம் கரெக்டாக இல்லை. அப்போ தான் மெட்ரோ பாலங்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அசௌகரியம் மக்களுக்கு இருக்குன்றது பாருங்கள். அதில் வந்து இன்றைக்கி நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நம்ம நேரலையில் வந்து மக்களிடம் வந்து என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய முடியல ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி ஸ்டூடியோவில். பட் ஆன்லைனில் வந்து நான் வீட்டுக்கே திரும்பி வந்துட்டேன். வந்துட்டு தான் இப்போ உங்களால் கடைசி நிமிஷத்தில் நான் வந்து பங்கேற்றுக்கொண்டேன். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்டமைப்புகளில் வந்து இந்த அரசாங்கம் செயல்படுத்தவில்லை. அவங்களோட நோக்கத்தை வந்து என்ன பண்ணணும், முதலீட்டாளர்களுக்கு வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சொல்லுவாங்க. முதல்ல அவங்க வந்து மீட்டிங் நடக்க ஒரு இடத்துக்கு கரெக்டான நேரத்திற்கு போக வேண்டும். சரி, அது ஏன்னா இவங்க வந்து 100,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளான ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்து அப்படி பண்ணினாதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு தடைக்கல்லாம் வந்திருக்குது இது அவங்களுக்கு. இன்னொன்று, நம்ம மிக முக்கியமாக இந்த முதலீட்டு மாநாட்டில் முதலீட்டாளர் மாநாட்டிலே போயிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 600,000 கோடிகள் வந்து ஈர்க்கப்பட போவதாக முதல் நாள் அறிக்கையில் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் 5.5 லட்சம் கோடிகள் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு விட்டன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்தது.
அதாவது 600,000 கோடி வந்து டார்கெட்டு, ஆனால் 5.5 லட்சம் கோடிகள் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தப்பட்டு விட்டனே கொடுத்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் 100% கிட்ட வந்த மாதிரி. ஆனால் தரவுகள் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிகள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கலாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80,000 கோடி ரூபாய்களுக்கு மட்டுமே தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, 80,000-90,000 கோடி ரூபாய்கள் மட்டும்தான். அதில் வந்து ஒரு முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே முதலீடு செய்த ஜியோ நிறுவனம் அந்த அம்பானி அவர்கள், அந்த உரிமையாளர் அம்பானி இருக்கார் இல்லைங்களா, அவரே வந்து ஒரு எக்ஸ் தளத்தில் வந்து அவரோட பதிவை போட்டிருக்கிறாரு. 35,000 கோடி ரூபாய் நாங்கள் முதலீடு பண்ண போகிறோம்னு சொல்லிட்டான ஒரு தரவுகள் வந்து இந்த ஜிம் 2024 அந்த அந்த வெப்சைட்லாம் சுற்றிட்டு இருக்க அந்த இன்ஃபர்மேஷன். ஆனால் உண்மையிலே நாங்கள் 35,000 கோடி ஏற்கனவே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் இங்கே. ஸோ பண்ணின ஒரு முதலீடை வந்து பண்ண போவதாக அறிவித்திருக்கிறார்கள், இது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அம்பானி அவர்கள் எக்ஸ் வலைதளத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த 5.5 லட்சம் கோடின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 50,000-60,000 கோடியாக தான் இன்னைக்கு வந்து வந்திருக்கு. இன்னொன்று ஆக்சுவலாக அரசியல் பார்வையும் சொல்லிவிடுவோம், ஏன்னா முதலமைச்சர் வந்து 2015 இதை மாதிரி ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து மிகவும் தேர்தலை நோக்கியே நடத்தப்படுகின்ற நாடகம். அதாவது 2015 சொன்னார், 2016 இப்போ தேர்தல் வரும்போது அதை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் நவ். 4-5 மாதங்களில் வந்து தேர்தல் நடக்க போகிறது, அதை ஒட்டி இங்கே வந்து ஒரு முதலீட்டாளர் மாநாட்டை ஏற்படுத்தி அதனால 600,000 கோடி உடனே நமக்கு தமிழகத்திற்கு வந்துவிடும், அதனால மக்களோட வாழ்வாதாரம்லாம் வந்து உயர்ந்து விடும் அப்படின்ற ஒரு ஒரு கனவு கோட்டையை வந்து ஒரு கட்டுவதற்கான முயற்சி இது. ரெண்டாவது வந்து அவருடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி, மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் சொன்னாங்க இது மாதிரி, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டா போருமா, பணம் வர வேண்டாமா, தொழில் தொடங்க வேண்டாமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிமுக ஆட்சி காலத்துல இந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் மீட்டு போடும் போதெல்லாம் அவர்களோட கருத்தை பதிவு செய்தார்கள். அந்த கருத்து இப்போ வந்து எக்ஸ்தலத்துல வந்து திருப்பி வருகிறது அவர்களுக்கு. ஸோ நீங்க வந்து இவ்வளோ அப்ரிசியேஷன் பண்ணிக்கிறீங்களே, நாங்கள் வந்து பண்ணிட்டோம் வெற்றி கொண்டு விட்டோம்லாம் சொல்றீங்களே, அதற்கு இதற்கு உண்மையான பணம் வந்து நம்மளுடைய தமிழகத்திற்கு வந்து விட்டதா, தொழில் தொடங்கினால்தானே வந்து இதனோட சக்சஸை நம்ம வந்து கொண்டாட முடியும், வெறும் ஒப்பந்தம் மட்டும் போட்டாலே பணம் வந்து வந்து விடுமா அப்படின்றதுதான் வந்து கேள்வி. ரெண்டாவது நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு கேட்டீங்க, மிக முக்கியமாக ஒரு இது சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து ரொம்ப பேசு பொருளாக இருக்கிறது வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், சாரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இல்லைங்களா. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு வின்ஃபாஸ்ட்னு ஒரு கம்பெனி வியட்நாம்லேருந்து 16,000 கோடி முதலீட்டில் வந்து தூத்துக்குடியில் வந்து ஒரு தொழிற்சாலை தொடங்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், க்ரீன் எனர்ஜி கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம ரொம்ப உதவும். ஆனால் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து எந்த வெஹிக்கிள்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறது, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழகத்தில் உள்ள ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸப்ட் ஒரு கம்பெனியை தவிர ஃபோர்டு கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. ஓகே, ரெனோ நிசான் கம்பெனியில் வந்து ஒரு ஷிஃப்ட் கூட வேலை இல்லை. இன்னொன்று அந்த திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கார் தொழிற்சாலையிலையும் ஒரு ஷிஃப்ட் தான் ஓடுறது. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இருக்கிற தொழிற்சாலைகளிலே கார் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும்போது அவர்களை முன்னேற்றுவதற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்தது, ஏன்னா கம்பெனியை மூடிட்டு போனதுக்கு அப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறேன், வேற ஏதாவது பெனிஃபிட்ஸ் கொடுக்குறேன் அப்படிதான் வந்து முடிந்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் எக்ஸசைஸ் மாதிரி அரசாங்கங்கள் பண்றதே தவிர முன்கூட்டியே ப்ரொவாக்டிவா, சார் உங்களுக்கு வால்யூம் கம்மியா இருக்கு, பிசினஸ் கம்மியா இருக்குன்னா உங்களுக்கு என்னென்ன இன்சென்டிவ்ஸ் வேணும், எந்த வகையில் உங்களுக்கு லேபர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கிறாங்க, எப்படி வந்து அவங்களோட ஸ்கில்லை உருவாக்குவது, திறனை மேம்படுத்துவதற்கு அப்படின்னு ஒரு ப்ரொவாக்டிவ் ஆக்டிவ் மெஷர்ஸ் எடுக்காததுனால இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து தமிழகத்தில் படுத்து கொண்டு இருக்கிறது. இப்போ அதை தாண்டி இன்னொரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கொண்டு வரீங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே இருக்கிற வால்யூம்ஸ் தான், நான் வந்து இப்போ நாளைக்கு வந்து ஒரு பெட்ரோல் டீசல் கார் வாங்க போறேன்னா நான் வந்து எலக்ட்ரிக் கார் வாங்க போவேன், ஏன்னா அதில் வந்து நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு உதவுமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல அடிப்படையில் வாங்கும் போது பெட்ரோல் டீசல் விலை வந்து கார் வந்து குறையும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஏறும், அப்போ ரெண்டு சரிசமமா ஆயிடும். இங்க -1 ஆகும், இங்க +1 ஆகும் போது எப்படி எனக்கு வந்து தமிழகத்துல பொருளாதாரம் மேம்படும், சரி அது சாதாரணமான ஒரு பட்டய கணக்காளரை கேட்கிறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு என்ன பலன் வரும்னு கேட்டீங்கன்னா, இன்னும் தாண்டி ஒரு படி தாண்டி இந்த ஜிஎஸ்டின்னு ஒரு புரிதலில் போகும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு 5% தான் ஜிஎஸ்டி, சரி இன்னைக்கு இந்த பெட்ரோல் டீசல் காருக்கு வந்து 28%, விச் மீன்ஸ் 23% வந்து வரி வருமானம் தமிழகத்திற்கு இழப்பாக ஏற்படும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கும் போது. அந்த 23% வரி வருமானம் இழப்பை வந்து இந்த தமிழக அரசாங்கம் அவர்களை பட்ஜெட்டில் போட்டு எவ்வளோ கடன் வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஒரு அறிக்கை தயாரித்து மக்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா,
இந்த முதலீட்டு மாநாட்டிலிருந்து தமிழகத்திற்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது கரெக்டான செய்தியா மக்களுக்கு போகும். அது இல்லாத வரைக்கும் இது வந்து சும்மா வந்து ஒரு ஹோட்டல் எல்லாம் டின்னர் சாப்பிட்றாங்க, ஒரு அறிக்கையை நம்ம தயாரிக்கிறோம், சைன் பண்ணிக்கிறோம், அது மாதிரி போயிடுமே தவிர மற்றபடி மக்களுக்கு பலன் கொடுக்குமா என்பது எனக்கு தெரிஞ்சு மிக ஐயப்பாடு. நன்றி சுப்பிரமணியன். முதல் கட்ட கருத்தா ஒரு பொருளாதார நிபுணராக ஒரு ஆடிட்டராக நான் புரிஞ்சிருக்கிறேன். உங்கள் கருத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் நான் இப்போ அயனாதன்ட்ட அதை முறைப்படுத்தி கேள்வியாக கேட்க போகிறேன். ரெசிப்ரோகேஷன் சொல்கிற மாதிரி புரிந்துணர்வுகள் எல்லாம் முதலீடாக மாறிவிடுமா என்று திரு கருணாநிதியினுடைய வார்த்தைகள் அவருடைய மகனுக்கும் இந்த ஆட்சிக்கும் பொருத்தம் தான். கரெக்ட், பேச்சுவார்த்தைகள் சரி, அதில் எவ்வளோ வரப்போகுது, 5,00,000 கோடியா, 5 கோடியா இல்லை 50,000 கோடியா, இதற்கான கால நேரம் என்னவாங்கிறதையும் நம்ம இப்போ தொடர்ந்து பேச போகிறோம். இணைப்பில் இருக்க திரு அயனா சார், எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இந்த பொருளாதாரத்தில் ஓரளவு நான் ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த இதை சார்ந்து, இந்த சேவைத்துறை வந்து 40% சர்வீஸ் செக்டார் 45%, அப்புறமா இண்டஸ்ட்ரியல் செக்டார் ஒரு 34%, மிக முக்கியமாக அக்ரிகல்ச்சர் 21%, இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த இதில் ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக்ஸ் காரு, வின்சன் பால் அந்த மாதிரி 16,000 கோடி, ஆட்டோமொபைல் தான் நிறைய வந்திருக்கு. இப்போ நான் என்னென்னா புவிசார் குறியீடு அப்படின்னு ஒரு 58 செக்டாரை காட்டினாங்க. உடங்குடியில் உள்ள கருப்பட்டி, காஞ்சிபுரத்தில் உள்ள சேரி, அப்புறமா மதுரை மல்லிகை, எல்லாமே வத்தலை கொண்டு இப்படி நிறைய சாமம் வச்சுருந்தாங்க. அது என்ன, ஊட்டியிலேயே கொடைக்கானலில் உள்ள பூண்டு வரைக்கும். நான் என்ன கேட்குறேன், இந்த எஃப்டிஏலாம் நம்முடைய மண் சார்ந்த பொருட்களை மதிப்பு கூட்டு வரியாக சர்வதேசத்தில் கொண்டு போகிறதுக்கு என்ன நமக்கு இங்கே அந்த ஒப்பந்தத்தில் இருக்குன்னு முதலாக ஒரு கேள்வியோடு, இந்த எஃப்டிஐயை பலவிதமான கருத்து மாறுபாட்டிற்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இப்போ நான் சொன்னது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஆமாம், இப்போ இந்த முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு பார்க்கும்போது மூணு அடிப்படைகளை வச்சுக்கிறோம். சரி, ஒன்று தேவை, நமக்கு என்ன தேவை இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்றது முதன்மையாக, சந்தை அப்படின்றது ரெண்டாவது. ஏன்னா அந்த சந்தையை அவங்களுக்கு ஆஃபர் பண்ணால் தான் அவங்க முதல்ல இங்கே முதலீட்டுக்கே வருவாங்க. ஆமாம், ஸோ சந்தை தான் இவங்களை ரொம்ப ஈர்க்கிறது. சரி, ஆனால் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் தேவை ஈர்க்கணும். ஸோ அப்போ தெர் இஸ் எ மீட்டிங் பாயிண்ட். கண்டிப்பாக. என்ன அப்படின்னோம்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளைமேட் இருக்குது அப்படின்றது ஒரு பொதுவான ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். அது எந்த ஆட்சி இருந்தாலும் எப்படி இண்டஸ்ட்ரியல் கிளைமேட், இட் மீன்ஸ் ஒரு பீஸ் சொசைட்டி. இல்லை, தொழிலாளர்களுடைய நிலைமை, தொழிலாளர்களுக்கு அந்த இதுக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கில் அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக இல்லாதது, பொதுவான ஒரு சட்டம் ஒழுங்கு சூழல், இப்படியாப்பட்ட விடயங்கள்லாம் வந்துட்டு அதில் வந்துட்டு கான்ட்ரிபியூட். அந்த மாதிரி ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஏற்கனவே இங்கே டெவலப் ஆகிட்டே இருக்குது, அதில் தான் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. இது ரெண்டு தாண்டி, அதாவது தேவை சந்தை, இதை தாண்டி மூணாவது சூழல். இப்போ நம்ம இந்த சூழல் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்துட்டு கவனிக்காது விட்டுட்டோம். இது இன்வர்ஸ் எப்படி பார்க்குது, பாதிக்குது அப்படின்னா, அது வந்துட்டு இந்த ப்ரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சரை பாதிக்குது. அதுதான் ஒன்று. ரெண்டாவது விஷயம், நம்மளது செகண்டரி செக்டார் மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங் இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு பெருமளவுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர், இது சர்வீஸ் தான் வந்துட்டு. ஆமாம், அதனை சொல்லிட்டேன், அதான் 45%. ஆமாம், 45% அது வந்துட்டு பிடிச்சிக்குது. மூணாவது டெர்ஷரி செக்டார் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அது முன்னாடி மன்மோகன் சிங் இருந்த போதும் சரி, இப்பொழுது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலும் சரி, அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கிறது அது கடைசியில் கார்பரேட்டுக்கு தூக்கி கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் பெருக்கிட்டே இருக்கிறாங்க, சாலை போடுறதாக இருக்கட்டும், விமான நிலையங்கள் கட்டுமானங்களாக இருக்கட்டும், அல்லது போர்ட்டுகளை டெவலப் பண்ணுறதாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு கம்யூனிகேஷனை இது பண்ணுறதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உள்கட்டமைப்பு அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா, இங்கே இன்றைக்கி வந்துட்டு அது ஒரு டிமாண்ட் இல்லை, ராதர் இட் இஸ் எ ஃபெசிலிட்டி, நல்லா வந்துருச்சு. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னம்னா, எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு இந்த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பெரிய அளவுக்கு தேவைப்படுது. கார்பரேட் முதலீடு, கார்பரேட் அந்நிய முதலீடு, அந்நிய முதலீடுகள், கார்பரேட் முதலீடு, அந்நிய முதலீடு சொல்லலாம். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா உள்ளூர் இண்டஸ்ட்ரியும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் வந்துட்டு அது இருக்குது. அப்போது இந்த உள்ளூர் இண்டஸ்ட்ரி ஒன்று, வெளிநாடு அல்லது அந்நிய முதலீடுகள் மூலம் வரக்கூடிய இண்டஸ்ட்ரிகள் ரெண்டு, இதெல்லாம் மேஜர். இப்போ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டருக்கு வர்றதா இருந்தாலும் சரி, இல்லை ஹுண்டாய் ஓவரா முதலீடு செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி, இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை கொண்டு வரதா இருந்தாலும் சரி, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நம்மளுடைய தேவையும் இருக்குது, அவங்களுக்கான சந்தை தேவையும் இருக்குது. சந்தை இருக்குது, ரெண்டு இருக்குது. உற்பத்தி இருக்குது, மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் இருக்குது, டிமாண்ட் இருக்குது. ஆமாம், ரெண்டு இருக்குது. இப்போ இதில் என்ன நம்ம பார்க்க வேணும் அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஒன்று வந்துட்டு இவைகள் கொடுக்கக்கூடிய எக்கனாமிக் பொட்டன்ஷியல், இவைகளால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் மீது ஏற்படுத்தக்கூடிய த இம்பாக்ட் ஆன் என்விரான்மெண்ட், ரைட்டு, அது இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர், இன்க்ளூடிங். இது வந்துட்டு ரொம்ப முக்கியமாக நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னம்னா,
பொதுவாக திரு சுப்பிரமணியம் போன்றவர்கள் இன்னும் மற்ற பொருளாதார நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் எதுவுமே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு இன்றைக்கி இருக்கிறதுல உலக சூழலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று, சரி நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான எம்ப்ளாய்மெண்ட்டு வசதிகள் எது கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ. கிட்டத்தட்ட இந்தியாவுடைய ஜிடிபியில 30%, 30% அது தவிர்க்க முடியாது. ஆமாம், அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அது சிறு குறு தொழில், சிறு குறு நடுத்தர தொழில், நடுத்தர தொழில். இந்த நடுத்தர தொழில்கள் இதுங்களுக்கு வந்துட்டு இப்போ இவங்க எது வரக்கூடிய அந்த மாதிரி ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு வரக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய வரிச்சலுகை, இவங்க கொடுக்கக்கூடிய அந்த மின்சார வசதிகள், இவங்க இன்னும் பல்வேறுபட்டதெல்லாம் வந்துட்டு இவங்க கொடுக்குறாங்களே, இது எதுவும் எல்லாம் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு அது குறிப்பாக எம்எஸ்எம்இக்கு கிடைக்குதா அப்படின்ற இது முக்கியமான முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ அப்போ என்னென்னா இது நிரந்தரமாக இருக்க போகிறது, அது வந்துட்டு சந்தையை பொறுத்து இந்த முதலீடுகள் இருக்கும் நீடிக்கும் போயிடும் எப்படி வேணாலும். இப்போ ஃபால்கம் போகும்போது நம்மளால் இழுத்து பிடிச்சி ரொம்ப பெரிய ஒரு தாக்கம் அது. அதான் என்விரான்மெண்ட் மேலே அது நடத்தக்கூடிய ஒரு தாக்கம். ஏன்னா அந்த அதனுடைய கழிவுகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அடுத்தது இப்போ இன்றைக்கி அந்த செய்தியாக வந்துருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நம்மளுக்கு என்னென்னா அது இந்திய ஒன்றிய அரசுலையும் சரி மாநில அரசுலையும் சரி சுற்றுச்சூழலுக்காக அமைச்சர் இருக்கிறாங்க, துறைகள் இருக்குது, அமைச்சகம் இருக்குது, ஆனால் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. இப்போ திடீர்னு மழை பெஞ்சுதுன்னாங்க, வெள்ளம் வந்துச்சு, வெள்ளம் தடுது, வெள்ளம் இறங்கிடுச்சு, ஆனால் எண்ணெய் கசி கசடெல்லாம் வந்துட்டு போயிட்டு வெளியில் வந்து ஒரு ஆறு, ஒரு கால்வாய், ஒரு கடல், கடலில் ஒரு 5,500 சதுர கிலோமீட்டருக்கு அப்படியே வந்துட்டு இது எண்ணெய் படலம் வந்துருச்சு. படலம் வந்து பலவேறு காட்டிலேருந்து எல்லாம் பரவிட்டு போயிடுச்சு. இதை முடிச்ச அப்புறம் ஒரு கேள்வி, வெள்ளையாக இருந்த நாரை வந்துட்டு கருப்பாக போயிட்டுது இப்படியெல்லாம் ஒன்று. ஆமாம், இது என்ன ஆகுனீங்கன்னா இதுதான் அந்த இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டு. அப்போது என்ன அப்படின்னம்னா நம்மளுடைய இதை வந்துட்டு அந்த கிரீன் ட்ரிபியூனல் வந்துட்டு ஒரு கேள்வியாகவே எழுப்புது, என்ன விதமான என்விரான்மெண்ட்டு ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதுதான் முக்கியம். இப்போ இந்த இடம் தான் மறக்கப்படுது, மறக்கடிக்கப்படுது, இது வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு மக்களை தாக்கக்கூடியது. போக ஒரு இண்டஸ்ட்ரி வருது, ஐயா 3,000 பேருக்கு வேலை கிடைக்குது, ஒத்துக்கிறோம். ஆனால் அது அது என்விரான்மெண்ட் மேலே ஏற்படுத்தக்கூடிய இம்பேக்ட் எவ்வளோ பேருக்கு வேலை இழப்பை ஏற்படுத்துது, வாழ்வாதார இழப்பை ஏற்படுத்துது, வாழ்வியல் சூழலை கெடுக்குது அப்படின்ற ஒன்று. அது நாள்பண்ட பல நோய்களுக்கும் காரணமாக சொசைட்டியே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட எந்த ஒரு இண்டஸ்ட்ரியை நான் குறிப்பிட்டு பேசல, ஏன்னா அப்படி ஒரு பொதுவாக கட்டாயம் வரும்போது நான் அதை பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். என்ன பாதிக்கப்பட்ட ஸ்ரீபரமந்தூர் பத்தி எனக்கு நல்லா தெரியும். சோ அங்க உங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, அதை இங்கே பதிவு செஞ்சு ஒரு 4-5 வாரத்துக்கு. ஆமா ஆமா ஆமா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ இந்த அக்ரேரியன் ப்ரொடக்ஷன் பிரைமரி செக்டர் நீங்கள் 21% கான்ட்ரிபியூஷன் சொன்னீங்க, ஆனால் அதனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஃபோர் பர்சன்ட். ஆனால் ஒரு நேரத்தில் 19% வளர்ச்சி இருந்தது உங்களுக்கு தெரியும், தெரியும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் 19%. ஆமாம், இப்போ அதனுடைய வளர்ச்சி. இப்போ இன்னொரு பக்கத்தில் நீங்கள் இண்டஸ்ட்ரியை நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேஜர் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம அது கொடுக்குற எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னம்னா எம்எஸ்எம்இயோட ஒப்பிடும்போது அது வந்துட்டு 1/2 இல்லாட்டி அதுக்கும் கம்மி தான், ரொம்ப கம்மி. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவில் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்படின்றத இந்த நாடு ரொம்ப எதிர்பார்க்குது. அது இந்திய ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசுகளாக இருந்தாலும் சரி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனை தான் வந்துட்டு அவங்க ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அவ்வளோ கிராஜுவேட்ஸு, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு, மற்றவங்களையெல்லாம் வந்து டெக்னிக்கல் கிராஜுவேட்ஸ் எல்லாம் அல்லது ஸ்கில் லேபர்ஸ் நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கிறோம், காத்துருக்குறாங்க, வேலையை காத்துட்ருக்குறாங்க. எனவே அது கொடுக்கணும் அப்படின்றது, எனவே இதை அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ உலகத்தில் மிக அதிகமான மனித வளம் இளைஞர்களை கொண்ட ஒரு நாட்டில் இதற்கான தேவை இருக்கிறது, இதை அவாய்ட் பண்ண முடியாது, முடியாது, அவாய்ட் பண்ணவே முடியாது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா இதனால் என்னன்னா அந்த விவசாயத்தை நீங்கள் வந்துட்டு விவசாயம் கிடம்போது அதாவது அக்ரிகல்ச்சரல் லேண்டு எந்த அளவுக்கு இருக்குது அது குறையும் போது அதனால் வந்துட்டு உணவு உற்பத்தி அடிபடும். இப்போ இது வரைக்கும் உணவு உற்பத்தி அடிபடலை. அது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு நமது விவசாயிகள் வந்துட்டு மேனேஜ் பண்ணி உரத்தை போட்டு அப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க. கிட்டத்தட்ட 300 மில்லியன் டன் அளவுக்கு வந்துட்டு உணவுப் பொருட்களினுடைய உற்பத்தி வந்து கொரோனா நேரத்தில் கூட நம்மளுக்கு எந்த கிரைசிஸும் வராதுக்கு காரணம் விவசாயிகள் தான். ஏன்னா அந்த துறை மட்டும் அப்படி செயல்படும். இன்னொன்று என்ன சார்,
அமெரிக்காவில் வந்து இந்தியா அரிசி உற்பத்தியை நிறுத்திய போது அங்கே ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு, உங்களுக்கு தெரியும். அப்போ எந்த அளவுக்கு உலகத்தின் மிகப்பெரிய மார்க்கெட்டாகவும் சந்தை. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, காரை ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க அல்லது கண்ணாடியை செஞ்சுக்கிட்டுங்க, பூவா இந்த இடம் தான் வந்துட்டு ஒரு பெரிய. இதை வந்துட்டு பலரும் பேசுகிறாங்க, குறிப்பாக வந்துட்டு இப்போ சீமான் பேசுகிறாரு, ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்துட்டு இதை பற்றி பேசுறது இல்லையே. நான் ஏன் ஆமாம், இந்தியாவினுடைய அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்றது வந்துட்டு 40% குறைஞ்சிருக்குது. மறுபடியும் அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னா, 67 அரிசி பஞ்சத்துக்கு பிறகு அண்ணா பேசும்போது சட்டப்பேரவையில் என்ன சொன்னார் அப்படின்னம்னா, நஞ்சை நிலங்களில் நெல் விளையக்கூடிய நஞ்சை நிலங்களில் எந்த விதமான தொழிற்சாலைகளுக்கான அனுமதியும் அளிக்கக்கூடாதுன்னு ஒரு அரசு உத்தரவை போட்டார். இது எனக்கு சொன்னது வந்துட்டு ஐயா நம்மாழ்வார் சொன்னார். ஐயா ஆமாம், நம்மாழ்வார் சொல்லும்போது அந்த அளவுக்கு அவர் கூர்மையாக பார்த்துருக்காரு. ஏன்னா பஞ்சம் வந்தால் நம்ம தாங்க முடியாது, உணவு பஞ்சம் வந்தால் தாங்க முடியாது. அது என்னங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரியும். 67 ஆட்சியில் நீண்ட கியூவில் ஒவ்வொரு மிஷின்லேயும் கோதுமை வாங்கி பக்தவச்சனம் 72 அப்புறமும் பல இடங்கள்ல தட்டுப்பாடு வந்துச்சு. அது எலிக்கறி விவகாரங்கள் அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த அரிசி பஞ்சம் அப்படின்றது மிகப்பெரியதுனால அண்ணா என்ன சொன்னார், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னாரு. ஆனால் அது இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி இல்லாட்டி நம்ம வந்துட்டு காவிரியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்ற அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் போராடிருக்க முடியாது. கண்டிப்பாக எடப்பாடியும் அறிவிச்சிருக்க மாட்டார். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவு உற்பத்தி வந்துட்டு இப்போவும் சொல்கிறாங்க, உணவு உற்பத்தி நம்ம நல்லா பண்ணிக்கிட்டு வரோன்னு தமிழ்நாடு சொல்லுது. ஆனால் தமிழ்நாடுடைய ஒட்டுமொத்த அரிசி தேவைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னம்னா வெளி சந்தையில் வந்துட்டு வாங்குது. கண்டிப்பாக அது சோழ நாடு சோர் உடைத்து பாண்டிய நாடு எல்லாம் உடைத்து போயிடுச்சு. அதெல்லாம் அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் ஒரு காலம். அப்போ அப்போ இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, பிரைமரி செக்டர் இப்போது நீங்கள் பிரைமரி செக்டர் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ரூரல் ஆக்டிவிட்டிஸ் 54% பாப்புலேஷனு 140 கோடியில் 54 பார்த்தீங்கன்னா, அது ஒரு 54, இதில் வந்துட்டு ஒரு 4x28 எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 82% 82 கோடி மக்கள் வரும். இப்போ இந்த இந்த இடத்த வந்துட்டு ரொம்ப ஆழமாக யோசிக்கணும் இந்திய ஒன்றிய அரசும் பேசுவோம். சரி, ரொம்ப அழகான கருத்தில் வந்து நிற்கிறீங்க. இப்போ இதை ஆழமாக யோசிக்கணும், இதை பற்றி நான் கொண்டுக்கிறேன். பொன்வில்சன் சார் வணக்கம். இப்போ எஃப்டிஏ கேன் ஆல்சோ அதனுடைய முக்கியமாக என்னென்னா, ப்ரமோட் தி என்னதான் ஒரு காம்படிஷன் டொமஸ்டிக் இன்புட் மார்க்கெட். இதனுடைய லாபம் இதனுடைய பலன்கள் என்ன, கெயின் என்ன? ரெண்டாவது கெயின் வந்து எம்ப்ளாயி ட்ரைனிங் அண்ட் நியூ பிஸ்னஸ், புதிய வளர்ச்சி எம்ப்ளாயிக்கான ட்ரைனிங், விச் இஸ் அ கான்ட்ரிபியூட் ஹியூமன் கேபிட்டல் அண்ட் டேக்ஸ் ரெவென்யூ. இதுதான் நமக்கான லாபம். அப்படியா, என்ன லாபம் கிடைக்குது? எம்ப்ளாயிங்க வாய்ப்பு கிடைக்குது, ரிசோர்ஸஸ் பயன்படுத்தப்படுது, அரசுக்கு கார்ப்பரேட்டோட வரிகள் வரப்போகிறது, புதிய பொருட்களை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்குது சந்தைப்படுத்துதல், அதுதான் முக்கியம். அதனால் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி கூட சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸில் இந்த எஃப்டிஏ பற்றி தான் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், தமிழ்நாடு அரசினுடைய இந்த ரெசிப்ரோகேஷன், அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம், பரஸ்பரம் உட்கார்ந்து பேசுகிறது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நல்லா தான் இருக்குது. இதை உங்கள்ட பார்வையில் இன்னைக்கு நடந்த அந்த 5.5 லட்சம் கோடி இந்த இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 தமிழ்நாட்டிற்கு என்ன பலன் கிடைக்கும், அது நம்ம தலைப்பு. இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டேக்ஸ் ரெவென்யூ நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு லாபம், ஒரு லாபம் லாபம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ் ஃபார் த யூத், இந்த ரெண்டு தான், ரெண்டு இந்த ரெண்டு வந்து மெயின் ஃபேக்டர் எக்கனாமிக்கல் க்ரோத்துக்கு, இந்த ரெண்டு மெயின் ஃபேக்டர். ஆனால் எந்த விஷயத்தில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்றதுல வந்து தமிழ்நாடும் விழிப்புணர்வோடு இருக்கணும், இந்தியாவும் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுதான் எந்தெந்த ஆஸ்பெக்டில் தேவை, எந்த அளவுக்கு செக்யூரிட்டியோடு அது தேவை அப்படின்றது தான். அதாவது நீங்கள் ரெண்டு சொன்னீங்க, டேக்ஸ் பெனிஃபிட் சொன்னீங்க. டேக்ஸ் பெனிஃபிட் வந்து என்றைக்கு அந்த கம்பெனி அவன் மூடுறானோ அந்த டேக்ஸ் பெனிஃபிட் ரத்தம் இல்லை. இப்போ ஃபாக்ஸ்கான் போயிட்டு ஃபோர்டு போயிட்டு. ஆமாம், இன்னொன்று இப்போ நம்ம சுப்பிரமணியம் சொன்ன மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட் வந்து ஒரு செக்டாரில் லாஸ் ஆகி இன்னொரு செக்டாரில் பலன் கொடுக்கும். கரெக்ட், ஒரு அடுப்பை அணைச்சி இன்னொரு அடுப்பை பற்ற வைக்கிற மாதிரி, அது கஷ்டம். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொன்று, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வித்தவுட் ஜாப் செக்யூரிட்டி இஸ் ஆல்சோ டேஞ்சரஸ். வெரி குட், இதுவும் இருக்குது.
அப்போது என்னென்னா ரெண்டு அடிப்படை விஷயம் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய தமிழ்நாட்டு இந்தியாவின் மண் சார்ந்த விஷயம் வந்து உணவு உற்பத்தி, அடுத்தது ஜவுளி உற்பத்தி நெசவு தொழில். ரைட்டு. இந்த இரண்டு உற்பத்தியும் வந்து இந்தியாவில் மிகவும் வல்லமை மிக்க உற்பத்தி. வெரி குட். இந்த இரண்டு உற்பத்தியிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாத வெறும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து, அதுவும் சர்வீஸ் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது, டெம்பரரி வளர்ச்சிக்கு தான் உதவும் மொழிய நிலையான வளர்ச்சிக்கு உதவாது அப்படின்றது தான். இந்த ரெண்டு முக்கியம், உணவு உற்பத்தியும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தியும் நெசவு உற்பத்தியும் யார்கிட்ட போகுதுன்னா படிக்காதவர்கள் அந்த தொழிலை செய்வார்கள்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்துது. நான் ஒரு விவசாயி, என் மகன் நல்லா படிச்சிட்டானா அவன் ஏசி ரூம்ல உட்காரணும். நான் ஒரு நெசவாளி, என் மகனை நல்லா படிக்க வச்சு வேற வேலை வாங்கணும். சார், ஐடி செக்டர், அக்ரிகல்ச்சர், அதாவது என்ன படித்தாலும் ஒரு ஐடியில் போனால் அதுக்கு ஒரு மதிப்பு. அதுதான் அதுதான் அது ஒரு அந்த மாயையை அந்த மாயையை தகர்க்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கங்களுக்கு இருக்கிறது. இருக்கு. அரசாங்கம் தான் டாக்டரேட் படித்தானா அவன் விஞ்ஞானத்தில் வளர்ச்சி அடைஞ்சு விவசாயத்தை செய்வான் அப்படின்ற நிலைமையை உருவாக்கணும். அவ்வளோதான். விவசாயம் படித்தவர்கள் செய்யக்கூடிய வேலை, நெசவு என்பது படித்தவர்கள் செய்யக்கூடிய வேலை அப்படின்ற நிலைமையை அரசாங்கம் உருவாக்கணும்னா அது இரண்டையும் லாபகரமான தொழிலாக அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்கணும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் செக்டர் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் உற்பத்தி சர்வீஸ் செக்டரை விட்டுட்டு ப்ரொடக்ஷன் செக்டருக்கே போகிறீங்க. இப்போ ஆட்டோமொபைல்லேருந்து தோல் தொழிற்சாலேருந்து செமி கண்டக்டர்லேருந்து நம்ம கொண்டு வரோம், நம்ம வெளிநாட்டு முதலீடு நம்ம கொண்டு வரோம். ஆனால் எதில் கொண்டு வரணும்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்நாட்டு உற்பத்தியை எந்தெந்த தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழில் இல்லாத துறைகளை கொண்டு வரணும். சரி, இப்போ சொன்னார் ஆட்டோமொபைல் தொழிலில் வந்து எத்தனை மோட்டார் கம்பெனி மூடுற நிலைமையில் இருக்குது. அப்போ நீங்கள் புது மோட்டார் கம்பெனியை கொண்டு வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற நிலைமையும் நம்ம பார்க்கணும். எந்தெந்த செக்டாரு தமிழ்நாட்டுக்கு விழிப்புணர்வு இல்லை, தமிழ்நாட்டு இளைஞர்கள்ட்ட அந்த தொழில் வளம் இல்லையோ அந்த தொழில் வளம் இந்தியாவிற்குள் வர வேண்டும், தமிழ்நாட்டிற்குள் வர வேண்டும். இது முதல் ஆஸ்பெக்ட். வில்சன், இப்போது நீங்கள் கேட்டதுக்கு ஒரு சின்ன குறிப்பு தான். அவங்க இந்தியாவுடைய மார்க்கெட்டை மட்டும் சந்தைப்படுத்தலை, ஃபாரினுடைய மார்க்கெட்டை இங்கேருந்து எடுத்து ஃபோர்ட்டு மூலம் வெளிநாட்டு கொண்டு போகிறாங்க. இந்தியாவில் சில சதவீதம், இங்கே சொன்னீங்க இல்லையா, முழுமையாக இந்தியாவில் சொல்லலை, எம்எஸ்எம்இ சாரி இந்த கார்ப்பரேட்டுகள் மீதி உள்ளதை வெளிநாடுகளுக்கு கொண்டு போயிடுறாங்க. சொல்லுங்க, இங்கே லேபர் இங்கே வசதிகளை பார்க்குறாங்க, இங்கே வசதிகளை பார்க்குறாங்க. அதுதான் அடுத்து என்னென்னா எம்எஸ்எம்இ செக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி குறு சிறு துரு விவசாய நடுத்தர. ஆமாம், இந்தியாவிலே வந்து 15% தமிழ்நாட்டில் தான், தமிழ்நாட்டு ஜிடிபி தான் வந்து 15% இந்தியாவின் உற்பத்தியிலேயே அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த அரசாங்கத்திற்கு வருவோம். இதற்கு முன்னாடி வந்து முதன் முதலாக 2017 ஜெயலலிதா அவர்கள் இந்த உலக வர்த்தகர்கள் மாநாடை நடத்தினாங்க முதல் முறை. ஆமாம், அவங்க நடத்தும் போது 2.42 லட்சம் கோடி 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம். நீங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேலை வாய்ப்பை கொடுத்துருமா, புரிந்துணர்வு ஒப்பந்தம் வருமானத்தை தேடி கொடுத்துருமா, புரிந்துணர்வு ஒப்பந்தம் பொருளாதாரத்தை முன்னேற்றுமான்னு கேட்டீங்க, அது முன்னேற்றாது. சரி, அது வந்து வெளிப்படுத்துறதுக்கு தான் சரி. அதற்கு பிறகு அந்த 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை எவையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறது என்று அதிமுக ஆட்சியில் வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டது. எப்படின்னா 98 திட்டங்களில் 44 திட்டங்கள் வணிக உற்பத்தியை துவக்கிவிட்டன, 27 திட்டங்கள் பல்வேறு செயல்பாடுகள் நிலையில் இருக்கிறதுன்னு செயின் கோபின், சாம்சங்கு, அப்பலோ டயர்ஸ், எம்ஆர்எஃப், டிவிஎஸ் மோட்டார்ஸ் விரிவாக்கம், ஏஎம்வே, மைக்ரோசாஃப்ட், சிஎட் டயரு, ஓசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ், லோட்டஸ் ஃபுட்வியர், இது எல்லாமே வந்து வெளிப்படைத்தன்மையோடு ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் போட்ட ஒப்பந்தங்கள் வெளிப்படைத்தன்மையோடு காட்டப்பட்டது. இதெல்லாம் தயாரித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 70% மேல 72% உற்பத்தியை பெருக்கியாச்சுன்னு காட்டியாச்சு. இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும். நம்ம ஸ்டாலினை வரவேற்கிறோம். அதாவது வெளிநாட்டு முதலீட கொண்டு வரீங்களா, சந்தோஷம், வரவேற்கிறோம். 50,000 கோடி இன்றைக்கு வந்திருக்குது, அது 5.5 லட்சம் கோடி இருந்தாலும் சரி, அதை வரவேற்கிறோம், புரிந்து. ஆனால் வாட் இஸ் த ரிசல்ட்? அதுதான் அந்த ரிசல்ட். இப்போ அதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த காலங்களில் 24 மார்ச் 2022 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் துபாய் பயணம் மேற்கொண்டார். துபாய்க்கு போனார், ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கு போனார். அப்போ போனப்போ அவர் சொன்ன வெளியிட்ட அறிக்கை வந்து 6,100 கோடி ஒப்பந்தம், 16,700 பேருக்கு வேலை. அதில் அவங்க கொடுத்தது வந்து நோபல் ஸ்டீல் நிறுவனம், ஒயிட் ஹவுஸ் நிறுவனம், டிரான்ஸ்வேல்டு நிறுவனம், அப்புறம் டிஎம் ஹெல்த் கேரு, ஷெராப் குழுமம், லூலு மால். அப்படி இருக்கு. இடைவேளைக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்டே தரேன். வில்சன் சொல்லுங்கள்.
இந்த 2022 மார்ச்சில் துபாய் பயணம் மேற்கொண்டதில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் போட்டாங்க. இதில் எத்தனை வந்து ரிசல்ட் ஆயிடுச்சு, எத்தனை தொழிற்சாலைகள் உற்பத்தியை பெருக்கி விட்டன, எத்தனை தொழிற்சாலைகள் எவ்வளவு பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைத்தது, முதலமைச்சர் போனார், ஜப்பானுக்கு போனார், துபாய், இதை வந்து வெள்ளை அறிக்கையாக கொடுக்கணும், மக்கள் மத்தியில் கொடுக்கணும், இல்லைனா சட்டமன்றத்திலேயாவது இதை சொல்லணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தில் லூலு மாலுக்கு 3,100 கோடி சொன்னீங்க, ஆனால் லூலு மால் வந்து இட் இஸ் நாட் அ ப்ரொடக்ஷன் செக்டர், இட் இஸ் அ ட்ரேடிங். ஆமா, வெறும் வர்த்தகம், ட்ரேடிங் செக்டர். மேனுஃபேக்சரிங் ட்ரேட் பண்றாங்க, அவங்க வந்து மால் தான் கட்ட போறாங்க. அதனால என்னன்னா அதுல பெரிய அளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய சிறு குறு தொழிலாளர்கள், நம்மளுடைய வர்த்தகர்கள், இவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. எப்படி? கடந்த காலங்களில் இப்போ 299வது வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதியா, ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த வாக்குறுதி 299, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அவர் கொடுத்தது. அதனால என்னன்னா, கடந்த காலங்களில் சுஃபியன் சார் நம்ம பார்த்துருக்கோம், எப்படின்னா நம்ம வியாபாரிகள் சங்கத்திலேருந்தே வந்து போராட்டம் பண்ணுவோம், எதுனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பித்தா, அப்புறம் வந்து மால் ஆரம்பித்தா, அப்புறம் இது காய்கறியே மொத்த விற்பனை கடை ஆரம்பித்தாலே வந்து சண்டை போடுவோம், அதை மூட சொல்லுவோம். ஏன்னா சிறு விவசாய சிறு வர்த்தகர்களுக்கு அது பாதிப்பு ஏற்படும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அதை விட்டுட்டோம். எதுக்குன்னா, அதை நடத்துறவங்களும் நம்ம ஆளுங்க தான், நம்ம தமிழ் ஆளுங்க தான் நடத்துறாங்க, நம்ம உள்ளூர்காரங்க நடத்துறாங்க. அதனால அது ஒரு நெருடலோட அனுமதிச்சோம். இப்போ வெளிநாட்டு முதலீடை கொண்டு வரலாமா ஸ்டாலின் அவர்கள்? இந்த லூலு மால் இப்போ கோயம்புத்தூர்ல வந்துருச்சு, ஒருவேளை கோயம்பேட்டில் கூட அது கொண்டு வரலாமான்னு ஒரு எண்ணம் இருக்குது. இது ஒரு நெருடல். ஆனால் அது ஒரு கேள்வி. இங்கிருந்து நாம முந்தானத்து அம்மையார் சசிகலா அவர்களுடைய அறிக்கையோடு கிளாம்பாக்கம் குறித்து ஆழமாக பேசுறோம். இப்போ நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றியோ, கோயம்பேட்டில் லூலு வருதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கேள்விக்குறி வருது. ஏன்னா அவசர அவசரமா கிளாம்பாக்கத்தை ஆரம்பிச்சாங்க, அங்க எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லாம. இன்றைக்கு நீங்கள் தூத்துக்குடியிலேருந்தோ கன்னியாகுமரியிலேருந்தோ கிளம்பாக்கத்துக்கு வரதை விட 4 மடங்கு பணத்தை கொடுத்து தான் நீங்கள் சென்னைக்குள்ளே வரணும். ஆமாம், அந்த நிலைமை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு இல்லை, இப்போ நீங்கள் அப்படி வருவேனா, ஒரு ஸ்பெகுலேஷன், ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி விட்டு ஒரு தனியாருக்கு திமுக அரசு தாரை வாய்த்து கொடுக்கறதா? ஒரு மகா மாநகரத்தினுடைய இதய பகுதியே அந்த சந்தேகம், அந்த சந்தேகம் எழுகிறதா இல்லையா? ஏனென்றால் மார்ச் 2024 துபாய் போயிட்டு வந்த பிறகு ஜூலை 4ஆம் தேதி இதே மாதிரி தான் வர்த்தகர்கள் மாநாடு இங்கே நடத்துனாங்க, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட். அதுக்கு தலைப்பு என்னன்னா, முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு. அந்த தலைப்பில் தான் ஸ்டாலின் அவர்கள் நடத்தினார் அந்த போன வருஷம் 2023 ஜூலையில். அதில் சுஃபியன் சார் எவ்வளவுனா 1.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் புரிந்துணர்வு ஒப்பந்தம். எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம்? 60 புரிந்துணர்வு ஒப்பந்தம். 50,000 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க. ரைட், நம்மளுக்கு கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் எத்தனை நிரூபிக்கப்பட்டது, எத்தனை உண்மையானது? எப்படின்னா, இங்கே 50% வந்தால் கூட சந்தோஷம்தான் நம்மளுக்கு. எல்லாமே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெய்யாயிடும் சொல்லி. அப்போ இதோட ரிசல்ட் வந்து 1.5 லட்சம் கோடியில் ஒரு 60,000 கோடி வந்தாலே பெரிய விஷயம், நல்ல விஷயம். ஆனால் அதாவது செயல்பாட்டுக்கு வந்திருக்கு தான் தெரியணும். இல்லை தொடர்ந்து இப்போவும் நீங்கள் வந்து ஜப்பானுக்கு போனீங்க, சிங்கப்பூர் போனீங்க, இந்த மே மாதம் போயிட்டு வந்தீங்க. போயிட்டு வந்த பிறகு திருப்பியும் உலக வர்த்தகர்கள் மாநாடு, மறுபடியும் அதே தான் வருது. ஆனால் இதில் எது எதெல்லாம் ரியாலிட்டி ஆயிடுச்சுன்றது நம்மளுக்கு தெரியணுன்றது தான் நம்மளுடைய ஆசை. வணக்கம் திரு ரகுநாதன் சார், இந்திய தொழில் முனைவோர் சங்கத்திலிருந்து நீங்கள் எம்மோடு இணைகிறீர்கள். தற்போது நந்தம்பாக்கத்தில் சர்வதேச ஆண்டர்பிரினர்ஷிப்பு, ப்ரொடக்ஷன் யூனிட்டு, ட்ரேடிங் யூனிட்டு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அதில் பெரும்பான்மையான ஒப்பந்தங்கள் கிட்டத்தட்ட 56,000 கோடி ரூபாயிலிருந்து கோத்ரேஜ் 5,000 கோடி ஒவ்வொன்றா போட்டிருக்காங்க. இதில் 500 பேருக்கு வேலை கிடைக்கும், 5,000 பேருக்கு வேலை கிடைக்கும், 16,000 பேருக்கு வேலை கொடுக்குன்னு. இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் சார்பில் திரு ரகுநாதன் உடைய பார்வையை வைங்க. வணக்கம் சுஃபியான். வணக்கம் சார். இது வந்து ஒரு சங்கரனுடைய படம் பிரம்மாண்டத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. இது ஒரு திருவிழா மாதிரி. அவங்க வர்றாங்க, இவங்க வர்றாங்க, இவங்க இவ்வளவு கொடுக்குறாங்க, இவ்வளவு வேலை வாய்ப்புகள், இவ்வளவு மறைமுக வேலை வாய்ப்புகள்னு எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே அறிவிப்பு மயமா இருக்கு. சரி, ஒரு பக்கத்துல 6,65,000 கோடி முதலீடு வருது அப்படின்னு பாக்குறோம். 15 லட்சம் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், 13 லட்சம் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு தரவு சொல்லுது. சரி, தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்த மாதிரி. ஆனால் தண்ணீர் மட்டும் போறும் இல்ல, இந்த காலகட்டத்துல சிறு குறு தொழில்கள் அழிந்து நலிந்து தமிழகத்தை விட்டு போயிடலாமா, தொழிலை விட்டே போயிடலாமான்னு நினைக்கக்கூடிய ஒரு நேரத்திலே
இந்த கான்பரன்ஸ் ஆனது, முதலீட்டாளர்கள் மாநாடானது அவர்களது வயிற்றிலே பால் வளர்ந்தது. இது மாற்ற முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் சுஃபியான். ஆனால் இந்த முதலீடுகளிலே எந்த அளவுக்கு இது நியாயமாக வரப்போகிறது, இங்க இருக்கிறவங்க கிட்ட அது எந்த அளவுக்கு ஒரு பலனை தரப்போகுதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம இந்த இந்த நியூஸ் அப்படியே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, எனர்ஜி செக்டர்ல 135,000 கோடி வருது அப்படின்னு சொல்றோம். அப்போ எனர்ஜி செக்டர் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காணப்போகுது அப்படின்னா உடனே இன்னைக்கே அவர் அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம், மின் கட்டண உயர்வை எல்லாம் நான் சிறு குறு தொழில்களுக்கு விலக்கு கொடுக்கிறேன், நிலையான கட்டணம் உங்களுக்கு இனிமே தேவையில்லை, இந்தாங்க நீங்க இனிமே இதற்காக நீங்க ஸ்ட்ரைக் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன், நீங்க இதுல நம்பி நீங்க இனிமே முன்னேறி கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கலாமே. அதைத்தானே எதிர்பார்க்கிறாங்க மக்கள். சிறு குறு தொழில்ல என்னென்ன ப்ராப்ளம் வருது இதெல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கோம். இன்னும் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், சிறு குறு தொழில்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு, வருமானத்தில் 30%. இந்த பக்கத்துல அழிஞ்சுகிட்டே இருக்காங்க, காணாம போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4 நாட்களுக்கு முன்பு கூட மனித சங்கிலி போராட்டம் சிறு குறு தொழில் முனைவோர்களால் தமிழகம் எங்கும் நடத்தப்பட்டது. அப்போ நம்ம கட்டமைப்புகளை எப்படி வச்சிருக்கோம், ஒரு நாள் மழை பெய்தால் 15 நாட்களுக்கு தொழில் முடக்கப்படும், இதுதானே நியதி, பாக்குறோமா இல்லையா? நேற்றைக்கு நேற்றும் இன்றும் கனமழை பெய்யும் என்ற ஒரு அறிவிப்பு வந்த உடனே ஐயோ மேக்கப் கலைஞ்சிட போகுதே, வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காங்களே, உண்மையான சென்னையினுடைய நிலவரம் கட்டமைப்பு தெரிஞ்சிட போகுதுன்னு மனசுக்குள்ள பதப்பதைப்பு வருதா இல்லையா? ஓ வரும்போது அந்த நந்த பாக்கத்துல தோண்டின குளில ஃபுல்லா தண்ணி நின்றா விவகாரம் தெரிஞ்சு போன பாக்குறீங்க. கண்டிப்பாக அது அது உண்மைதானதுனால தானே இப்ப சுப்பிரமணியம் என்ன சொன்னாரு, எனது நண்பர், அவரால் ஏன் ஸ்டுடியோக்கு வர முடியல அப்படின்னா. ஏன் சார், ரகுநாதன் சார், ரகுநாதன் சார்ட ஒரு கேள்வி, நம்முடைய வெளிநாட்டு அந்நிய முதலீட்டாளர்கள் வந்து ரோடு சாலைகளை பார்ப்பாங்களா? இந்தியாவினுடைய கட்டமைப்புகளை குறிப்பாக இத்தனை கோடி செலவு பண்றவங்க யூடியூப் மூலமாக தமிழகம் எப்படி இருக்குறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத என்ன? ஆ இல்ல இல்ல, இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்றது வேற சுஃபியான், வாயால் வடை சொல்லலாம், அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது, அதுதான் மார்க்கெட்டிங் பண்ணப்படும். ஆனா அது வந்து அந்த வடையை சாப்பிட முடியுமான்றது முக்கியம். அடுத்தது சரி, நம்ம பார்க்கறது என்னன்னா, நான் இதுல உள்ள நல்ல அம்சங்களை பார்க்கிறேன். இது ஒரு நல்ல முறையிலே தமிழகத்தை மார்க்கெட்டிங் செய்திருக்கிறோம் என்பதிலே மாறுதல் கருத்து இல்லை. இந்தியாவிலே உலக அளவிலே இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி நிறுவனங்களும் இன்றைக்கு சென்னையில இருக்கிறாங்க, அது உண்மைதானே? அனைவருமே நாங்கள் இந்த முதலீடை செய்கிறோம் என்று ஒரு வாக்குறுதியை தருகிறார்கள், உண்மைதானே? ஆனால் இந்த வாக்குறுதிக்கு நாம் கொடுக்கும் விலை என்னன்னு பார்க்கணும். இப்ப புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னா நீங்க இதை பண்ணுங்க நாங்க இதை பண்றோம் சொல்றதானே. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டோம், அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? இப்ப 6.5 லட்சம் கோடி வருது அவங்க கிட்ட இருந்ததுன்னா அதற்கு நம்மளுடைய பங்களிப்பு என்ன? நம்ம நான் சொல்றது அரசுடைய பங்களிப்பு என்ன? அது எப்படி சாத்தியமாகும்? இன்றைய தேதியிலே மிக அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா, இன்றைய தேதியில வருமானத்திற்கும் செலவுக்கும் இடைப்பட்ட கேப் அதிகமாயிட்டு இருக்கு. இன்றைய தேதியில பலவிதமான முதலீடுகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல வர வேண்டி இருக்கு. இன்றைய தேதியில கை தூக்கி விடக்கூடிய மக்கள் மிக அதிக அளவுல, கிட்டத்தட்ட 60% மக்கள் அரசினுடைய வருமானத்தில் அவர்கள் கொடுக்கும் அந்த 1000 ரூபாயோ 6000 ரூபாயோ நம்பியத்தானே இருக்கிறார்கள், இதுதானே உண்மையான நிலை. இப்போ நம்ம இதுல இருந்து மீட்டெடுக்கணும்னா இத மாதிரியான ஷோ கேம் விளையாடணும், அதுல மாறுதல் இல்லை. ஆனால் இந்த ஷோ கேம் விளையாடுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாட வேண்டி இருக்கு, இதற்கு முந்தைய எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க வேண்டி இருக்கு. நிறைய பேர் வரலாம், மேடையில சீஃப் மினிஸ்டரோட அமரலாம், ஒரு ப்ராமிஸை கொடுக்கலாம், முதலீடுகள் தருவதாக சொல்லலாம்,
எந்த அளவுக்கு அது வரப்போகுதுன்னு பார்க்கணும். இரண்டாவது எந்தெந்த முதலீடுகள் வரப்போகுதுன்னு பார்க்கணும். சரி, இப்ப கடந்த ஒரு மாதமா நிறைய நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு சென்னையில சிபிசிஎல் ஆயில் கழிவுனால எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு பாக்குறோம். கோரமண்டல் கேஸ் வாயு லீக்னால எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு பாக்குறோம். அப்ப இந்த பக்கத்துல திருப்பூர்ல சாய கழிவு ஆலைகள்ல இருந்து வரக்கூடியது ஆற்று தண்ணீரை எப்படி கெடுக்குதுன்னு பாக்குறோம். அப்போ எதை நோக்கி நம்ம பயணப்பட போகிறோமோ அதற்கு உண்டான கட்டுப்பாடுகள் திட்டமைப்புகள் தேவை. சிறு குறு தொழில்கள், இங்கு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 6.5 லட்சம் கோடி முதலீடு வந்தால் என்ன நன்மைன்னு பார்க்கணும். நம்ம இவ்வளவு கொடுக்கிறோம், அவங்களை ஈர்க்கிறோம், அதுல இருந்து ஒரு 30% தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு பிசினஸ் கிடைக்குமா, டெக்னாலஜி கிடைக்குமா, இவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நோக்கணும். இப்போ இந்த 14 லட்சம் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் வடமாநில தொழிலாளர்கள் தமிழகத்துக்கு வந்தாங்கன்னா நமக்கு இங்க இருக்கிறவர்களுக்கு என்ன லாபம்னு பார்க்கணும். வெளிநாட்டு முதலீடு இங்க வந்து மறுபடியும் வெளியிலேயே போயிருச்சுன்னா என்னன்னு பார்க்கணும். அந்நிய முதலீடு ஈர்ப்புல தமிழகம் எந்த இடத்துல இருக்கு? 5வது இடத்துல இருக்கிறோம். 8.5 லட்சம் கோடி பில்லியன் டாலர் அப்படின்னாக்க மகாராஷ்டிரா 45ல இருக்கு. 1/4 ஆஃப் மகாராஷ்டிரால நம்ம இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் ஓகே, 1 டிரில்லியன் கனவு, 83 லட்சம் கோடி கனவு, இந்த கனவுகள் ஓகே. கனவுகள் நினைவுபடுத்தப்பட வேண்டும் என்றால் இங்கு வாழும் தொழில் முனைவோர்களும் சந்தோஷப்படுத்தப்பட வேண்டும், தொழில் நன்றாக இருக்க வேண்டும். சொல்லி முடிங்க சார், ரகுநாத் சார் முடிங்க. இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த பண்டிகை காலம் முடிந்தது, விழா காலம் இந்த 2வது நாள் முடிந்தது. இப்ப இந்த தரவுகள் வந்திருக்கு. அடுத்தடுத்த நாட்களிலே இது எப்படி மெய்ப்பிக்கப்பட போகுது, எத்தனை நாட்களிலே வரப்போகுது, எத்தனை ஆண்டு ஆக போகுது, எத்தனை நிலங்களை நம்ம அவர்கள கொடுக்க போகிறோம் பார்க்கணும். இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கணும். ரகுநாதன் சார் இணைப்பில் இருங்க, நான் 2வது கட்டத்துல உங்களுக்கு வரேன். சுப்பிரமணியன் சார், இப்போ இந்த ஆளுமைகள் பேசிய கருத்தை நீங்க வைங்க 2வது அமர்வுல சுருக்கமா. அதாவது ஐயாநாதன் சார் சொன்னார், இண்டஸ்ட்ரியல் கிளைமேட் தமிழகத்துல நல்லா இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் உடல் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள். ஆனா இங்க இருக்கிற அரசாங்கங்களா என்ன ஆச்சு அப்படின்னா, இங்க இருக்கிற ஃபோர்டு நிர்வாகம் அவங்களோட 2வது எக்ஸ்பான்ஷனை குஜராத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி உண்டாயோட சிஸ்டர் கன்சர்ன் சொல்ற கியா வந்து நம்ம பக்கத்துல உள்ள மாநிலத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால எங்கேயோ ஒரு அரசாங்க இதில் வந்து தவறுகள் நடக்கிறதுனால அந்த இண்டஸ்ட்ரியல் கிளைமேட் வந்து கண்டினியூஸாக நம்மளால 100% மெயின்டைன் பண்ண முடியாததுனால மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம வெளி மாநிலங்களுக்கு தாராயவாத்து கொடுத்து விட்டோம். ஸோ அதில் வந்து இந்த அரசாங்கங்கள் வந்து கண்ணுங்கருத்துமா வந்து எங்கே தவறு இழைத்தோம் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரகுநாத் சார் அழகாக சொன்னாங்க வெளி மாநிலங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு போகிறதுலாம் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த முதலீடுகள் வரும்போதே 5.5 லட்சம் கோடியில் எவ்வளவு வந்து உள்நாட்டுல அந்த கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொக்யூர் பண்ண போறோம், அந்த உபகரணங்கள் வாங்க போறோம், எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க போறோம் இல்லைங்களா. இப்ப இதெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்தே அந்த எக்யூப்மெண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி தெரிவிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பணம் திருப்பி அங்கேயே வெளில போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், $1 மில்லியன் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னா, ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்டை $1 மில்லியன் நம்ம வந்து ஜப்பான்லேருந்து வாங்கிட்டோம்னா வந்த பணம் கணக்கில் காட்டப்பட்டு விட்டு பின்னாடி திருப்பி அங்கே ஜப்பானுக்கே போயிடும். அப்போ நமக்கு என்ன இருக்கு, நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டோன்ற மாதிரி ஆகுது. அப்புறமா அந்த இம்போர்ட் பண்ணி அதில் ப்ரொடக்ஷன் பண்ணி வருமானம் வந்து அது ஒரு 5-10 வருடங்களுக்கு மேலே போகும். ஸோ 5.5 லட்சம் கோடிகள் நம்ம உள்ளே வந்ததாக கணக்கு காமிக்கலாமே தவிர, ஆனால் அதன் மூலமாக இந்தியாவில் தமிழகத்தில் எவ்வளோ வந்து நம்ம லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ணினோம், லோக்கலாக மேனுஃபேக்சர் பண்ணால் தான் அந்த பணம் இங்கே தங்கும், இல்லைன்னா பணம் வந்து வெளியில் போயிடும். அப்புறமா அந்த முதலீட்டினால வந்த எக்யூப்மெண்ட் மூலமாக வருகின்ற வருமானம் அது மூலமா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகணும், அதுக்கப்புறமா தான் போகும். ஸோ அது வந்து நீண்ட நெடிய வரலாறு ஆயிடும் நமக்கு. ஸோ அதனால வந்து இந்த பணம் வந்ததுனாலே நம்ம சந்தோஷப்பட்டு விட முடியாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, $1 டிரில்லியன் எக்கானமி கனவு திட்டம்லாம் சொல்றாங்க, அதை நம்ம உண்மையிலே நடக்குமான்றத பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வந்து தமிழகம் வந்து $350 பில்லியன். ஸோ $1000 பில்லியன் தான் 1 டிரில்லியன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மடங்கு ஆகணும். இன்னைக்கு 350னா அதோட 3 மடங்கானால் தான் நீங்கள் 1 டிரில்லியன் ஆக முடியும். அதுக்கு எவ்வளோ காலங்கள் இருக்கு? 6 வருடங்கள். ஏன்னா 2030 ஆகும்னு சொல்றாரு. அப்போ 200% வளர்ச்சி நீங்கள் 6 வருடங்கள் அடையணும் அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 33% வளர்ச்சி அடைய வேண்டும். சாத்தியம் இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன குரோத் ரேட்ல இருக்கோம், 8% 9% தமிழகம், இந்தியா வந்து 7.8% இருக்கிறாங்க சரிங்களா. 8% வந்து சார் நம்மளுடைய ஜிஎஸ்பி, சார் ஜிஎஸ்டிபி வந்து 8.19% இப்போ, அதான் 8% இருக்கோம் நம்ம. அப்ப 33% சாத்தியமா இல்லைங்களா? இது வந்து மக்களுக்கு வந்து ஐயப்பாடு வருகிறது.
இந்த மாதிரி நீங்க வந்து எல்லாம் சொல்ற மாதிரி வந்து மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர உண்மையிலே கலைஞர் யாருமே கேட்கல ஒன் ட்ரில்லியன் டாலர் அச்சீவ் பண்ணணும் யாருமே கேட்கல. நீங்க 500 சொல்லுங்க 600 சொல்லுங்க எது ரியலிஸ்டிக் டார்கெட்டோ அதோட ஒரு 20-30% எக்ஸ்ட்ரா வச்சு கோல் செட் பண்ணலாம். ஆனா 200% அச்சீவ் பண்ண முடியுமா? இந்தியாவே வந்து 2030 $7 trillion தான் எக்கானமி வரப்போறாங்க. நம்ம இந்தியா 7 கூட அச்சீவ் பண்ணல, அதுக்கு நம்ம $1 trillion சொல்றோம். நம்ம சுப்பிரமணியன் 8.19% வளர்ச்சி வைத்து 33% வளர்ச்சி எப்படி கொண்டு போக முடியுங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது 350 கோடியை 6 வருஷத்துல 1000 கோடியாக 1 trillion எக்கனாமியா மாத்துவது எப்படிங்கிற கேள்வி சாத்தியம் தான். அப்படி என்றால் திமுக அரசு இந்த 1 trillion கோசம் அரசியல் கோசமா? கண்டிப்பாக கண்டிப்பாக மக்கள் எல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய கோஷம் இது. ஏன்னா இப்போ வந்து மக்கள் வந்து பொருளாதாரத்தை புரிந்து கொண்டு வருகிறார்கள். $350 பில்லியன் இன்னைக்கு இருக்கும் போது எப்படி $1 trillion வர முடியும்? சரி, நமக்கு ஓகே ஏற்கனவே தெரியும். ஏன்னா இப்போ வந்து நீங்க 500,000 முதலீடுகள் கொண்டு வரீங்கன்னா இப்போ நம்ம நிதிநிலை அறிக்கையில் நம்ம எவ்வளவு கோடிகள் முதலீடு பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம், 44,000 கோடி ரூபாய்கள் கட்டமைப்புகளை உருவாக்க போறோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ நீங்க வந்து அதை டபுள் ஆக்கணும்ல, முதலீட்டுல செலவு பண்ண முடியலனா எப்படி வெளிநாட்டு நிறுவனங்கள் போடுவாங்க நம்மள நம்பி? அதனால புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பது ஒப்பந்தங்களாகவே இருக்கும் அப்படின்றதா என்னோட கருத்து. இல்லை, மிக முக்கியமாக நான் முடித்த இடம் அதான், அதாவது ஒரு பேலன்ஸ்டு க்ரோத் அப்படின்றது தேவை, ஒரு சமநிலையான வளர்ச்சி. சமநிலையான வளர்ச்சி அப்படின்னம்னா அந்த 3 செக்டரும் ஒன்றே ஒன்று பாதிக்காததாக இருக்கணும், சப்போர்ட்டிவாக இருக்கலாம். உதாரணத்துக்கு மேனுஃபேக்சரிங் செக்டர்லேருந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டரை வந்துட்டு மேம்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட எக்யூப்மெண்ட்ஸு அது இது இதெல்லாம் வரலாம், அதெல்லாம் பண்ண முடியும். அது MSME பண்ணிடும், இந்த மாதிரி மேஜர் இதெல்லாம் அதுக்கு தேவையில்லை. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கன்னா, நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு உணவு உற்பத்தி நடக்கும். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ப்ரொடெக்டிங் த நேச்சர், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயற்கையை வந்து பாதுகாக்கணும். இது சைமல்டேனியஸாக இங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், இங்கெல்லாம் வந்துட்டு வயவெளிக்கலாம், இங்கெல்லாம் ஏரி நல்லாயிருக்கும், அங்கெல்லாம் ஆறு வந்துட்டு ரொம்ப பவ்யமாக ஓடிட்டுருக்கும், இதெல்லாம் நடக்காது அப்படின்றத நம்ம அதில் கழுவி விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் வந்துட்டு இந்த க்ரௌத்தை நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க கேட்பாங்க இவ்வளோ இடம் எனக்கு தேவை அப்படின்னு கேட்பாங்க, இவ்வளோ தூரம் எனக்கு வந்துட்டு அக்சசபிலிட்டி டு த போர்ட்டு ஏர்போர்ட்லாம் இருக்கணும்னு கேட்பாங்க. ஆனால் இந்த தமிழக அரசு அது எப்படி முடிவெடுக்குது அப்படின்றதுல தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கலற்ற ஒரு மேம்பாடு முன்னேற்றம் டெவலப்மெண்ட் இருக்கும், இல்லாட்டி அது இருக்காது. அது பாட்டு அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி வந்துட்டு பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கணும், அதில் தொய்வே இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ரெண்டாவது நம்மளுடைய அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா எந்த விதமான ஒரு அதுக்கு ஒரு ஊக்கமும் தராமல் அது இன்னைக்கு நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அது ஒரு நலிவடைந்த தொழிலாகவே தொடர்ந்து தொடருது. ஸோ இப்போ ஒரு விவசாயி வந்துட்டு தன்னுடைய பையனை படிக்க வைக்கணும்னாலோ தன்னுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னாலோ முதல்ல அந்த சாலையோடு இருக்கக்கூடிய அந்த நிலத்தை வித்துடுறா, முதல் வேலை தான் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இந்த வித்துக்கிட்டே போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஹவுஸாக கன்வெர்ட் ஆகுது, இல்லாட்டி இண்டஸ்ட்ரியாக கன்வெர்ட் ஆகுது, இல்லாட்டி வேறு ஏதாவது மால் வராது, இண்டஸ்ட்ரியல் செக்டர் ஆகும் போயிடும். மால் வந்துட்டு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டவுன்லேயும் அது ஒரு த்ரெட் ஆகும். இப்போ உதாரணம் மன்னார் குட்டி, பட்டுக்கோட்டை, கும்பகோணம், நன்னில் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு மால் உதிச்சு அப்படின்னம்னா அங்கே இருக்கிற 40-50 கடைங்க வந்துட்டு காலி முடிஞ்சு போயிடும், ஒரு ஆளுக்கு போயிடும். நம்ம அந்த மாதிரியான ஒரு இதுதான் இது, நகர மையங்களில் இருக்கிறதுனால அதனுடைய இம்பாக்ட் நம்மளுக்கு புரியலை. இது ஒன்று. ரெண்டாவது மிக மிக முக்கியம் என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட்டும் நம்முடைய இந்த புவி வெப்பமடைதல் வந்துட்டு உன்னோட ஒன்று தொடர்புடையது. அப்போது இதை காப்பாற்றுறத வந்துட்டு ரொம்ப இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றத வந்துட்டு ஏன் நம்ம அந்தளவுக்கு வரவேற்கிறோம், ஏன்னா கார்பன் எமிஷனை வந்துட்டு நம்ம குறைக்கிறோம், ஃபாசில் ஃபியூவல் பெட்ரோல் டீசல் போன்றவற்றினுடைய கன்சம்ஷனை நம்ம முழுமையாக நீக்கிறோம், கார்பன் எமிஷன் குறையும். ஆமாம், கார்பன் எமிஷன் குறையும். ஆமாம், ரெஸ்டோர் அப்படியான ஒரு இடத்துல வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியிலையும் நம்ம அந்த சோசன் இப்போ வெளிநாடுகளில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா கார் கம்பெனிக்கெல்லாம் வந்துட்டு யாரும் வரவேற்று அப்படி கட்டி அணைக்கலை, லெதர் இண்டஸ்ட்ரி யாரும் கட்டி அணைக்கலை. ஆனால் இங்கே நம்ம இழுத்துட்டுருக்குறோம் அதை வந்துட்டு. அவங்க வந்துட்டு இங்கே காரை விற்கிறாங்க, ஏன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம், ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் இன்டர்னல் எக்கானமி, வாங்கும் திறன் கொண்டு அதிக மக்கள் இருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது 40 காராக இருந்தாலும் விற்கிறது லோக்கலில் 60 கார் விற்கிறாங்க. கரெக்ட். அந்த மாதிரியான ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்காக ஆகக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன், இதை தனியாக வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இந்திய ஒன்றிய அரசு கொடுக்குது. ஆனால் இதை வந்துட்டு தடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ நம்மளுடைய MSME செக்டர் எப்படி அப்படின்னீங்கன்னா இதை பாருங்கள், ஏதோ இங்கே இருக்கும் கிண்டியில் இருக்கும்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் இருக்கிறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கும்முடி பூண்டியில் இருக்கோம், எங்கே வேணாலும் இருக்கோம். அதுங்க பாட்டுக்கு அதுங்க வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு அவங்க வந்துட்டு அந்த சர்விங் பிக் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒரு 40 கிலோமீட்டர் இருந்ததுன்னா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அக்சசரிஸ். அதனால் அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான எமிஷன்ஸும் வந்துட்டு பாதகமானது எதுவுமே கிடையாது, இல்லை இல்லை எக்ஸப்ட் ஃபியூல். அப்போது இந்த இடத்த நம்ம ரொம்ப ஆழமாக ப்ரிசர்வ் பண்ணணும். இப்போ திரு ரமநாதன் அவர்கள் சொல்லும்போது என்னென்னா இவ்வளோ இண்டஸ்ட்ரி வர்றது வந்துட்டு எம்எஸ்எம்இக்கு உயிரூட்டம் தான். அதே நேரத்தில் இன்னொன்று என்னென்னா அது ஒரு ஸ்டிப்புலேட்டட் ஒரு கண்டிஷனாக நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டு ஆஃப் ஸ்பேர்ஸு ஐ மீன் அந்த அக்சசரிஸு மற்றதெல்லாம் வந்துட்டு இங்கே உள்ளூரில் நீங்கள் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் பொலிட்டிக்கலாக கொடுத்தா தான். ஏன்னா அவங்களுக்கு நம்ம டேக்ஸ் வரிச்சலுகையை தரோம், அவங்க கேட்கக்கூடிய கரண்ட்டை நம்மளுக்கு தரோம், புரியுதுங்களா? ஒரு ஒரு டார்கெட் இருக்கு. ஆமாம், ஒரு டார்கெட், டார்கெட்னா ஒரு ப்ரெஷரோட இருக்கணும். கரெக்ட். ஆனால் ஜாப்பனீஸ் வந்து இங்கே கேட்ட மாதிரி நாங்கள் எப்போ வேணாலும் வருவோம், எப்போ வேணாலும் போவோம், என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்றதுக்கெல்லாம் ஒத்து வந்த மாட தேடுவார் இல்லை, போன மாட தேடுவார் இல்லை, வந்த மாட கெட்டுவார் இல்லை கதை. அந்த மாதிரி நம்ம ஊரில் நிறைய பேர் ஓடிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒன்று ஆச்சு அப்படின்னம்னா அது வந்துட்டு இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றத வந்துட்டு உள்ளபடியே ஒரு காணல் நிலையை ஆக்கிடும். அதுதான் நம்ம எச்சரிக்கை எடுத்துக்கிறோம். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, நிறைய தரவு இருக்கு, நமக்கு நேரம் அவ்வளோதான் சார். சொல்லுங்கள். இப்போ அதுதான் இப்போ இந்த தொழில் உற்பத்தியை வந்து வெளிநாட்டு முதலீடு அப்படின்றது என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தார், ஜப்பானுக்கு போயிட்டு வந்தார், ரிசல்ட் என்ன? ஆமாம், அதோட ரிசல்ட் என்ன? இப்போ அப்போ வந்து நம்ம பரபரப்பாக நம்மளும் நம்ம தொலைக்காட்சியிலையும் ஜேஆர் ப்ளஸ்லையும் விவாதித்தோம் என்னென்னா, அப்போ வந்து செம் கார்ப் நிறுவனம், அப்புறம் டெம்செக் நிறுவனம், கேபிட்டல் லேண்ட் நிறுவனம், கியாட்டோ நிறுவனம், மிட்சுபா, கோயிரேன், சாஜி மெட்டல், எஸ்எஸ் ஃப்ளெக்சிபிள், டாம்லி, ஓம்ரான் ஹெல்த் கேரு, டைசல் சேஃப்டி, இவர்களெல்லாம் முதலீடு பண்ணுறாங்க. மொத்தம் 1300 கோடி முதலீடுன்னு சொன்னோம். இப்போ 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த முதலீடுகள்லாம் மெய்ப்பிக்கப்பட்டதா, வந்து விட்டதா, வேலைவாய்ப்பு கிடைத்ததா, அதுவும் உள்ளூர் வேலைவாய்ப்பு கிடைத்ததா அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது. அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வருது. இப்போ நம்மளுக்கு பசுமைக்காக அது ரொம்ப நல்லது, க்ரீன் ரெவல்யூஷனுக்காக ரொம்ப நல்லதுன்றோம். ஆனால் வருமானம் எந்த அளவுக்கு பெருகும்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி 5% வரி வந்து இப்போ நம்ம வாங்குறது 28% வரி, 23% வரி போயிடும். இன்னொரு பக்கம் எலக்ட்ரிக்கல் செக்டர் நம்மளது மின்சாரத்துறை வந்து நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ மின்சார கட்டணத்தை உயர்த்தி வச்சிருக்கிறோம், 150%. நெசவாளர்களுக்கும் நிலை கட்டணம் உயர்த்தியாச்சு, பிக் அவர் சார்ஜ் போட்டாச்சு, நெசவாளர்கள் மூடி போயிருக்குது. இந்த நேரத்தில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது மின்சாரம் தான் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணும், சார்ஜ் பண்ண வேண்டும். ஆனால் என்னன்னா பெட்ரோலில் உங்களுக்கு 23% வருமானம் தமிழ்நாட்டு அரசிற்கு வேட்டில், அது ஜிஎஸ்டிக்குள்ளே வரல பெட்ரோலு. அப்போ 23% வருமானம், 1/3 நம்மளுக்கு பெட்ரோல் வருமானத்துலேருந்து வருது. எப்படி டாஸ்மாக்லேருந்து வருதோ, பத்திரப்பதிவுலேருந்து வருதோ, அது போல் பெட்ரோல்லேருந்து வருது. அப்போ பெட்ரோல் கன்சம்ஷன் குறையும் பொழுது அந்த வருமான இழப்பை என்ன செய்ய போகுது? அந்த வருமான இழப்பை உங்கள் மேலே என் மேலேயும் போடணும். தொழிற்பேட்டைகளை உருவாக்கினார், அது போல தொழிற்பேட்டைகளை உருவாக்க நீங்கள் பாருங்க. இப்ப ஐயா சொன்ன மாதிரி சுற்றுச்சூழல், குளோபல் வார்மிங், இதையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அதே மாதிரி விவசாயத்துறைக்கு அந்த நிலங்களை எந்த காரணத்தை கொண்டும் அதை எடுக்கக்கூடாது, நீர்வழி தடங்களை அப்படியே வைத்திருக்கணும். அதற்காக கூட சட்டம் போட்டிருக்காங்க. எப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தேவை என்றால், பள்ளிக்கூடங்களுக்கு தேவை என்றால் வனத்திலையும் இடங்கள் கொடுக்கலாம், நீர்வழி தடங்கள் இருக்கிற இடத்துலையும் கொடுக்கலான்னு போன தடவை வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு சட்டத்தை போட்டது, அதற்கு கூட மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. சரி, நல்லா நிறைய பேச வேண்டியது, ரொம்ப சிறப்பான முறையில் ஒரு கருத்தை வச்சிருக்கிறீங்க. எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ வந்தது, அதுதான் முக்கியமான கேஸ். ரகுநாதன் சார், சுருக்கமாக நேரம் கருதி உங்களுடைய நிறைய கருத்தை வைங்க சார். தொடக்கம் ஃபைன், தொடக்கம் வந்து இன்றைக்கு அறிவிப்புகள் ஃபைன், இதனுடைய டீடைல்ட பார்க்கணும். அந்த டீடைல் உள்ள போனாதான் தெரியும் எந்த அளவுக்கு. இப்ப குஜராத்ல 30 லட்சம் கோடி அப்படின்ற, யூபியில 30 லட்சம் கோடி கொண்டு வரோன்றாங்க, இன்னொருத்தர் 7 லட்சம் கோடி கொண்டு வரோன்றாங்க, தமிழகத்துல 6.5 லட்சம் கோடி கொண்டு வரோன்றாங்க. இது எல்லாத்தையும் கூட்டினாக்க நாட்டினுடைய ஜிடிபியை விட அதிகமான தொழில் வளம் பெறுகிற மாதிரி இருக்கு. ஆனா எங்க இருக்கு அந்த அளவு ரூபாய்? யார்கிட்ட இருந்து வரப்போகுது? பேங்க்ல இருந்து வரப்போகுதா, அரசிடம் இருந்து வரப்போகுதா? எல்லாரும் கடன்ல இருக்காங்க. இதுல இன்டர்நேஷனல் லெவல்ல நான் பார்க்கும்போது டிஃப்ளேஷன் ரெசஷன் வார்த்தை இப்ப அதிகமா பாக்குறோம். அமெரிக்காவிலும் சரி சீனாவிலும் சரி டிஃப்ளேஷன் இந்த காலகட்டத்தில்
இந்தியாவிற்கு இருக்கிற முதலீடுகள் ஒன்றும் பெரிதாக இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி 30 லட்சம் கோடி 50 லட்சம் கோடி என்று எல்லாமே கதை விடுற மாதிரி தெரியுது. எப்படி பாக்குறீங்க? வெறும் படம் காட்டுற மாதிரியே இதை நம்புறவர்கள் நம்பிக்கொள்ளலாம். வெறும் ஊக்கத்திற்கும் ஆக்கத்திற்கும் மட்டும் ஏற்றதாக இருந்தால் தட்டுல சாப்பாடு எங்க வருதுன்றதுதான் முக்கியம். சரி, உள்ள சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கல்யாண விருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது முக்கியம் இல்ல, தட்டுல என்ன வருதுன்னு பாக்கணும். இப்போ இந்த அளவு அறிவிப்புகள் வந்திருக்கு. இது வந்து ஒரு பக்கத்துல இதுல 15% நிஜமாகவே நடந்தேறினால் கூட அது வந்து கிட்டத்தட்ட 75,000 கோடி. அதையே நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். ஆனால் வருபவர்கள் ஓடிவிடக் கூடாது. பக்கத்துல வந்து பார்த்துட்டு இந்த ஷோ முடிஞ்ச உடனே இதை பார்த்துட்டு பக்கத்துல வந்து பேசும் பொழுது அங்க போ இங்க போன்னு டிரான்ஸ்பரன்சி அங்க காமிக்கும் பொழுது அவர்கள் ஓடிவிடக் கூடாது. இதெல்லாம் பார்த்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு இப்ப சோலார் எனர்ஜி வருது அப்படின்னா 1 மெகாவாட்டுக்கு 4 ஏக்கர் லேண்டு. அப்ப இவங்க 3 GW நாங்க பிளான் பண்றோம் பவர் ப்ராஜெக்ட் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 30 லட்சம் × 4 ஏக்கர் லேண்ட் எங்க இருந்து கொடுக்க போறோம், எப்படி கொடுக்க போறோம், எதை எடுத்து கொடுக்க போறோம், அப்ப இங்க இருக்கு தொழில் பண்றவங்களுக்கு என்ன வசதி வாய்ப்பு இருக்கும், நாளைக்கு அவர்களுடைய விரிவாக்கத்திற்கு என்ன இருக்கும். நிறைய ரெகுலேஷன் இருக்கு சுஃபியான், அவ்வளவு எளிதான ஒரு காரியமா தெரியல. பேசுவோம் ரங்கநாதன் சார். இப்போ நாம இப்ப முதல்கட்டமாக இன்றைக்கு வந்து FDI குறித்து பேசியிருக்கோம். இன்னும் அடுத்த அமர்வுல இன்னும் கொஞ்சம் அதிகமாவே பேச வேண்டியிருக்கு. நீங்கள் சொல்கிறது சரிதான், மக்களுக்கு தவறான வாக்குறுதிகளை அரசு கொடுப்பதும், ஏழைகளை நாளைக்கு வந்துட்டாங்க வெளிநாட்டுக்காரங்க நமக்கு வேலை கிடைக்குன்னு நம்ப வைத்து கழுத்தறுப்பதும் அரசினுடைய கொள்கை முடிவாக இருக்காது. அதில் 5.5 லட்சம் கோடியில் நீங்கள் சொன்ன ரகுநாதன் இந்திய தொழில் முனைவோர் சங்கத்திலேருந்து 15% வந்தாலே, அது செயல்பாட்டுக்கு வந்தாலே 75,000 கோடியிலேருந்து 20% வேணால் 1 லட்சம் கோடி, இது மாதிரி சிறிய விவகாரமாக இருக்கணும். ஐயா ஐயநாதன் அவர்கள் சொன்னாங்க, எது வந்தாலும் எங்களுடைய அடிப்படையை பாதிக்கக்கூடாது, வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடாது, விவசாயத்தை பார்க்கக்கூடாது, இயற்கையினுடைய நீர் உபாதைகள் வழித்தடங்களை பாதிக்கக்கூடாது. நீங்களும் சொன்ன கருத்தும் அதே கருத்தான். உங்கள் அனைவருக்கும் நான் வந்து சுப்பிரமணியன் சார், பொன்வில்சன், ஐயநாதன் ஐயா, ரகுநாதன், உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், டியா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.